தம்பிங்க ரெண்டு பேர் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்களே இந்த ரைடுக்கு. நான் பாருங்க சஞ்சய் ஹெல்மெட்டை கழட்டினா தான் ஃபேஸ் தெரியும். அக்கா வருங்க உள்ள தெரிக்குது. வணக்கம் மக்களே, திஸ் இஸ் எச்ஆர் ஃபாதர். நான் உங்க ஹரீஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? நம்ம இன்னொரு டெஸ்டினேஷனுங்க பாலக்காட்ல. ஸோ அங்கதான் போக போறோம் இன்னைக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெஷல் ஒரு என்னன்னா, நம்ம தம்பி ஒருத்தர் நம்ம கூட வராப்புல. ஒரு டைம் வந்து நம்ம டான்லிங் டெம்பிள் போயிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து இந்த தம்பியை பார்த்துருப்போம், ஆர்என் ஃபைவ்ல வந்திருப்பாப்ல. ஸோ அவர் தான் வந்து இன்னைக்கு வர அப்படின்னாரு, ஒரு ஒன் டே ரைட்ல கொலாப் பண்ணலாம் அப்படின்னாரு. சரி, அதான் வந்துட்டு இருக்காரு. வந்தவுடனே நான் உங்களுக்கு இதையும் ஆன் பண்ணிட்டு இதையும் ஆன் பண்ணிட்டு எங்கே போகலாம் அப்படின்றத வந்து நம்ம கன்னியூவாக பேசுவோம், ஓகேங்களா? நான் நம்ம டாப் பண்ணி ஜம்மு நின்றுருக்கேன். அப்புறம் இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாம் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன், ஓகேங்களா? எங்க எந்த பிளேஸும் சொல்லாமே கட் பண்ற இடம் பார்த்துட்டேன் சொல்றேன், வண்டி எடுத்துட்டு சொல்றேன், ஓகேவா? ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னா, இங்க நெல்லியம்பதி போயிட்டு இருக்கோம். பசங்க வந்துட்டாங்க, நாங்கள் இன்னொரு இடத்துல டீ சாப்பிட்றப்போ நான் நிறுத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால தான் ஜஸ்ட் மூவ் பண்ணிட்டோம். நெல்லியம்பதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த டேம் போத்துண்டி டேமு, அப்புறம் நெல்லியம்பதி, அப்புறம் இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு ஒரு சின்ன செக் டேம் ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துட்டு சாரி இன்னைக்கு ஒன் டே அண்ட் சண்டே ரைடை வந்து செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஓகேங்களா? பசங்க வந்திருக்காங்க, இன்னைக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புன்னு தெரில, பார்ப்போம், ஓகேவா? சரி கைஸ், அப்படியே ஸ்டே டூனாக இருங்க. நான் ஆக்சுவலாக வந்து ஆஸ் யூஷுவல் கேரளா இதில் போக போகிறது கிடையாது, பைபாஸில் நம்ம பாதிலேயே டைவர்ட் ஆகும், கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் ஒரு ஊருக்குள்ளே பூந்து போகிற ரூட்டுன்னு வைங்களேன், இதுவும் நென்மரா தான் போகும், நென்மரா போய் தான் நம்ம ரீச் ஆகும். ஸோ வந்து நம்ம இப்படி ஜாலியாக போவோம், ஓகேங்களா? நென்மரா ரீச் ஆகிட்டு அப்படியே நம்ம மூவ் ஆகலாம், ஓகே? வாங்க என்ஜாய் பண்ணுவோம் காய்ஸ். நம்ம தம்பிங்க ரெண்டு பேர் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்களே இந்த ரைடுக்கு. நான் பாருங்க சஞ்சய் ஹெல்மெட்டை கழட்டினா தான் ஃபேஸ் தெரியும், அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஹெல்மெட் மாட்டியிருக்காரு. சரி, நான் அப்புறமா உங்களை காட்டுறேன், அவரை பார்த்துங்க. அசந்த், அசந்த், ஓகே அசந்த், இவங்க ரெண்டு பேரும் தான், அவங்களோட வண்டி நிற்கிது வருங்க, லிசா அண்ட் நீங்கள் நம்ம டாப் கன். ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான், நல்லா நிஞ்சா அது இதுன்னு பறக்குறாங்க. நம்ம அப்படியே போயிட்டு, இது ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காக்கா சாவடி தெரியும்னு நினைக்கிறேன், மேபி இந்த பக்கம் தெரிஞ்சவங்களுக்கு காக்கா சாவடி தெரியும். அதுலேருந்து வேலந்தாவளம் ரோடு கீழே இறங்கணும் அப்படின்னம்னா நம்ம வந்து ஊருக்குள்ளே போய் போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் என்னென்னா, நம்ம ஹைவேஸில் வந்து உங்களுக்கு கேரளா பைபாஸில் தெரியும், நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்பீட் லிமிட் இருக்குது. அண்ட் வந்து அப்போ போயிட்டே இருந்தோம்னா எங்கேயாவது நம்ம இந்த மோட்டோ வளாகிங் பண்ணுறதே எங்கேயா பிடிச்சாலும் பிடிப்பாங்கன்ற ஒரு டவுட்டில் தான் நானும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் இருந்தாலும் எப்படியோ அதிர்ஷ்டவசமாக லாஸ்ட் ரைடில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கேமரா வச்சு எடுத்துட்டோம். ஸோ இந்த டைம் வந்து அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த ஊருக்குள்ளே போய் போய்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரூட் வந்து பார்த்திங்கன்னா வேளந்தமலை ரோடு பிடிச்சி அதுக்குள்ளே இருந்து கட் ஆகி நென்மரா போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து தான் ஜாயின் ஆக போகிறோம். இங்கே தான் ஒரு சின்ன பேக்கரியை நிறுத்தி அப்படியே வந்து ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்டாச்சு. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்ப வேண்டியதான், அப்படியே ரெண்டு வண்டியும் எடுத்துட்டு நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டே இருக்க போகிறோம். போயிட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டாப்பிங்கில் வந்து உங்களை கூப்பிட்றேன், இல்லைன்னா அந்த ரோடு நான் ராக் போட்டுவிட்றேன், மோட்டோ இது ஹெல்மெட் கேமரா ஆன் பண்ணி தானே போக போகிறேன். ஸோ அப்போ ஏதாவது உங்ககிட்ட உளறிட்டே போகிறேன், ஓகேவா? சரி, கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். என்னடா ஹரிஷு, என்னமோ வேளந்தாவளம் ரூட்டுன்னா அப்படின்னா இப்படின்னா இப்போ என்னோட கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க, புரியுது? அது திடீர்னு அந்த ரூட்டு காட்டில் காய்ஸ் டக்குன்னு இதாயிருச்சு, என்னன்னு தெரில, ஏதோ நெட்ஒர்க் ஏதாவது கட் ஆனனால அப்படி ஆயிடுச்சான்னு தெரில. ஆனால் அதை தாண்டி வந்ததுக்கப்புறம் ரூட்டு காட்டுது, அந்த ரூட்டை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த கேரளா ரூட்டவே காட்டுது. சரி ரைட்டு, நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்துக்கலாம் அதில். ஸோ இப்போ இதுலயே போய்ப்போம், ஒரே செகண்ட் காய்ஸ், ஓகே
ஆனால் இருக்கு, அப்பப்ப பதட்டமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு, எங்கடா ஏதோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கோமே. அண்ட் ஆல்சோ இப்ப 4K வேற ரெக்கார்ட் பண்ணிருக்கேனா, கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம் அதோட குவாலிட்டி என்னன்னு அப்படின்னு. பிகாஸ் என்னன்னா, நம்ம சிஸ்டம்ல போட்டு எடிட் பண்ணும் போதே இருக்கும், விண்ட் அதிகமா இருக்கும். நம்ம சிஸ்டம்ல போட்டு எடிட் பண்ணும் போதே 4K ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்ற காரணத்தால தான் நான் 1080x60 வச்சு எடுத்துட்டு இருந்தேன். சரி, அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கு அவுட்புட் வரும்போது, ஸோ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எடுப்போம் அப்படின்னு இப்போ 4K போட்டிருக்கேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால் நான் அடிக்கடி செக் பண்ணிக்கிறேன். சரி கைஸ், இப்போ நம்ம வந்து பாலக்காடு ரூட்ல போயிட்டுருக்கோம், இதுலேருந்து லெஃப்டில் டைவர்ட் ஆகி நம்ம நென்மரா ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதில் அந்த ரூட்டில் வந்திருந்தாலுமே, வேளந்தாவளத்தில் அந்த ரோடு கிட்ட கட் ஆகி வந்திருந்தாலுமே நம்ம நென்மரா ரீச் ஆக நம்ம போக முடியாது. ஓகே, எனிவே அதை நம்ம ரிட்டர்னில் பார்த்துக்கலாம். ஓகே, அக்கா வருங்க, உள்ள தெரிக்குது. ஹரீஷ், ஐம் ஃப்ரம் திருப்பூர். ஆ, எவடே? ஆ, ஃபைன். ஆ, பாத்தீங்களா அக்கா என்ன ஓட்ட ஓட்டுதுன்னு? அக்கா இல்ல, சின்ன பிள்ளைதான். பெருக்குது 100 லட்சத்து. உண்மையே சொன்னா நானு நம்ம 100ல இன்னைக்குதான் வந்து நம்ம டாப் கன்ல 120 க்ரூஸ் அடிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு அது ஸ்பீடு போகுதுன்னா சாமி. கைஸ், இப்பதான் ஓபன் ஆயிருக்கும் போல, லூலு மால் செமையா இருக்குது பாருங்க. பயங்கரம் வச்சிருக்கானுங்க, ஃபன்ச்சூரா என்னென்னமோ உள்ளுக்குள்ள இதெல்லாம் வச்சிருக்கானுங்க, கேமிங் இதெல்லாம். போத்துண்டி டேம் 0.5, நெல்லியம்பதி 22. பசங்க பயங்கரமா ரீல்ஸ் போடுவானுங்க. போத்துண்டி டேம் லெஃப்டா, அண்ட் திஸ் மீன்ஸ் பார்க்கிங்.
என்னமா? இல்ல இல்ல, இங்க தான் பார்க்கிங். டிக்கெட் எடுத்துட்டு போகணும். இந்த டேம்ல வேணா நான் வளைச்சு வளைச்சு எடுங்க போட்டோ, சூப்பரா இருக்கும். நிறைய டேம் பார்த்துருப்பீங்க, இது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது. Guys, see this, Rotundi Dam entrance. ஓஹோ, நான் ரெண்டு பேர் முன்னாடி போயிருந்தாங்க. நானா இது கேமராவா? ஆமாண்ணா, அது ஹெல்மெட் மவுண்டடு. போத்துண்டி டேமு, நம்ம பசங்க அங்கே நிற்கிறாங்க முன்னாடி. ஓகே காய்ஸ், போத்துண்டி டேம் வந்தாச்சு. அதான் பாருங்கள், இதை மேலே வந்து ஏறணும். இது வேறு டக்கு டக்குன்னு கேமராவெல்லாம் திரும்ப முடியாது. அதுங்க மேலே ஏறி போகிற வழி இதுதான். தம்பி ஒருத்தர் மேலே போயிட்டுருக்காப்புல, இன்னொருத்தர் கூட இருக்காது. வாங்க போவோம். செக்யூரிட்டி முதற்கொண்டு தமிழ் ஆளுதான். அவரும் நல்லா தமிழ் பேசுறாப்புல, பார்த்தாலே தெரியுது, ஆள் பார்த்தாலே தெரியுது தமிழ்நாடு சாயல் நல்லாவே இருக்கு. அப்படியே மேல போவோம். லக்கேஜ் எல்லாம் வண்டியில தான் இருக்குது, அதெல்லாம் பிரிச்சு எடுக்க முடியாது. சரி, ரொம்ப நேரம் ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கிற, இருங்க மேல எங்கேயோ காட்டுறேன். ஏரிய பாருங்க, லெவல்ல ஓகே, பரவாயில்ல. டேம்ல கொஞ்சம் நல்லா தண்ணி நிற்குது. ஸோ ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் ஏறுவோம். அங்கே தான் இங்கே நெல்லியம்பதி. ஸ்ட்ரைட்டாக ஒரு கேட் தெரியுதுங்களா? ஸோ அந்த வழியாக தான் மேலே ஏறணும் ரூட்டு. அங்கே வரைக்கும் இருக்குது. எப்படி நல்லா இருக்கா பேசு? ஸோ ரொம்ப மண்டை காஞ்சி போயிட்டாங்க. இல்லை, கீழே ஒரு இடத்துல சாங்கு நம்ம தமிழ் சாங்ஸாக ஓடிட்டுருக்குது. அதெல்லாம் போட்டோம்னா காப்பி ரைட்ஸில் வச்சு செஞ்சுருவாங்க நம்மளை. பிகாஸ் என்ன, ஆல்ரெடி பிகாஸ் என்னன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறையா ஃபேமஸான சிலர் அவர் யார், எம்ஜி மதன் கோரின். அவரோட வீடியோலேயே ஒரு சின்ன வேர்டு சொன்னதுக்காக காப்பி ரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டேன் எனக்கு. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் பண்ணும்போது, இந்த பிளாகிங் பண்ணும்போது அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே கைஸ், அப்படியே பாருங்கள். எப்போ கை வேற வலிக்குது. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கீழே போகலாம். ஓகேங்களா? சரி காய், ஸ்டார்டா. தான் தம்பி வருங்க மேலே, அவர் தான் முதல்ல வந்தாரு. என்ன வீடியோக்கு இதுவா வைக்கமா? ஓகே, அவ்வளோதான் காய்ஸ். இங்கே போத்துண்டி டேம் வந்து வியூ முடிச்சாச்சு. இனி ஜஸ்ட் அப்படியே கீழே இறங்கி மேலே நெல்லியம்பதி வியூ, அங்கே வந்து சீதர்குண்டு வியூ பாயிண்ட்டு தான் வந்து மெயின் நெல்லியம்பதினாலே. ஸோ அங்கே போயிட்டு அதை பக்கத்தில் இன்னொரு ஏதோ வியூ பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இங்க
கேஸ் அதை முடிஞ்ச பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே ஒரு செக் டேம் ஒன்று இருக்குது, ஸோ அதையும் விசிட் பண்ணிட்டு அப்படியே போகலாம். இங்கே அவ்வளோதான், டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு, தேவையான ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணியாச்சு, தேவையான அளவு கிரிஞ்சும் போட்டாச்சு, அப்படியே நம்ம கீழே இறங்குவோமா? ஏன்னா இது வரைக்கும் நான் காட்ட முடியும், நான் உங்களுக்கு ஃப்ளவர் கார்டனாலும் காட்டலான்னு பார்த்தேன், பட் என்னன்னா நம்ம ஆளுங்க தான் ரொம்ப வைப் பண்ணுறானுங்களாச்சே, நம்ம சாங் போட்டு நம்ம சாங்கெலாம் போட்டு போட்டுட்டு மறுபடியும் அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டான்ட்டு. ஆனால் இதனாலேயே மேக்ஸிமம் நான் பாடுறதை கூட அவாய்ட் பண்ணுறேன். நீங்கள் நினைக்கலாம் நீ என்ன உன்னி கிருஷ்ணனடா உங்கள் வாய்ஸை கேட்குறக்கு அப்படின்னு, ஸோ அது இல்லை தான், இருந்தாலும் ஒரு பழக்கமாகி போச்சு. வண்டியில் வரும்போது அப்படியே சும்மா ஏதாவது சாங் ஹம் பண்ணிட்டே வர்றது. ஓகே, அவ்வளோதான். இந்த கார்டன் வந்து குழந்தைங்க விளாட்றதுக்கு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அது நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே நெல்லியம்பதி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்பாட், ஸோ இங்கேயும் வியூ பண்ணிட்டு போய்க்கலாம். சரி, நம்ம அப்படியே போய் வெளியே போயிட்டு அங்கே முன்னாடி செக் போஸ்ட் இருக்குது, அங்கே ஒரு என்ட்ரியை போட்டுட்டு அப்படியே நம்ம மேலே ஏறுவோம். ஓகேங்களா? அப்படியே பசிக்கேற ஆக லைட்டாக கண் இருட்டுது. எங்கே போய் எதாவது சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு, என்ன கிடைக்குன்னு தெரில. இங்கே சுட சுடும் மேய் தான் கொடுப்பானுங்க. சரி காய்ஸ், வாங்க அப்படியே வந்து விளாக் போட்டுவிட்றேன், மேலே ஏற. Guys, மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். நெல்லியம்பதி ஹில்ஸ். அப்படியே மேலே ஏறிட்டே இருக்க வேண்டியதான். கீழே வந்து செக் போஸ்ட் இருக்குங்க. செக் போஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வண்டியோட நம்பர் சொல்லிட்டு எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்றத மட்டும் சொல்லணும். மற்றபடி அங்க என்ட்ரி ஃப்ரீ தான். ஸோ இனி மேலே ஜாலியாக போக வேண்டாம், ஆச்சு போக வேண்டியது தான், ஜாலியாக போக வேண்டான்ற பாருங்க ஃப்ளோவில், ஜாலியாக போக வேண்டிதான். நம்பிங்க பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம். அதில் வந்து அவங்க மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த வியூ பாயிண்ட் பேர் தெரியல. இங்கேருந்து பார்த்தோம்னா கீழே வந்து அந்த இது தெரியும், ஸோ அங்கே டேம் தெரியும், டேமோட வியூ. அந்த அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து அந்த ஷெட்லேருந்து பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து ஒரு குட்டி மரம் இருக்குது அது மாதிரி. சரி கேஸ், நம்ம இப்படியே இங்கே பார்த்தாச்சு, இனி இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம் மேலே. ஓகேங்களா? லைட்டாக மழை வேறு தோணுது, இனி இந்த கேமரா கட்டி வச்சுட்டு தான் நான் போகணும்னு நினைக்கிறேன். சரி கேஸ், நான் மேலே போயிட்டு உங்களுக்கு வியூ பாயிண்ட் நான் உங்களுக்கு ஆன் பண்ணிவிடுறேன். எங்கே இருக்கு பார்க்குறீங்களா? ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட வந்தாச்சு. வியூ பாயிண்ட் போகல, ஆனால் அதுக்கு முன்னாடி பசி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், பசிக்கு முன்னாடி எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்ட்டு சோத்துக்கு வந்துட்டோம். ஸோ பிரியாணி உள்ள தம்மில் இருக்குது, ஸோ கொஞ்சம் நேரம் ஆகும், அது மட்டும் உடைக்கிறது ஒரு 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பிரியாணி வந்துச்சுன்னா சுட்ட சுட்ட சாப்பிட்டு அப்புறம் போய் வியூ பார்ப்போம். ஓகேங்களா? இன்கேஸ் மேபி போகும்போது ஏதாவது ஜிப்லைன் பார்க்கலாம்னா பார்க்கலாம், அதையும் ஆப்ஷனில் தான் சொல்கிறேன் நான். போகும்போது வந்து நான் உங்களுக்கு ஏதாவது விளாக் போட்டுருக்கேன் இருக்கேன் அப்படின்னு. இங்கே நெல்லிமதி முன்னாடி அந்த ஜீப் சவாரி எல்லாம் இருக்கும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலபார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணிக்கு வேண்டியே இங்கே வந்திருக்கோம். நான் வந்துருச்சு கலா ஃபுட்டு, பிரியாணி, ஒயிட் பிரியாணி, பிஹாவ் சம் என்னது ஃப்ரைட் சிக்கன். இந்த ஊர் வேலை வச்சுருக்காங்க, ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கை பச்சடி கொஞ்சம் இருக்குது. சரி கை சாப்பிடுவோம், சாப்பிட்டு இல்லை அவ்வளோன்னு சொல்கிறேன் நான். அண்ட் ஒன்மோர் திங், வந்து அந்த டேம் பூத்துண்டி டேம் போயிருந்தாங்களே, ஸோ அங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபீஸு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆனால் இங்கே வந்து அங்கே செக் போஸ்ட்டில் வந்து ஃப்ரீ என்ட்ரி தான், மேலே ஏறது. ஓகேவா? நாம சாப்பிடுவோம். சரி கை அப்படியே வெயிட் பண்ணுவோம், நான் சாப்பிட்டு நான் ஒரு ப்ளாக் பண்ணுறேன். ஓகேவா? தம்பி ரொம்ப பசிக்கிறேன் சாப்பிட்றேன். ஓகே கைஸ், சாப்பிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் கிரேவி ஊற்றிட்டு இருக்காங்க. பாருங்க குட்டியா வீடு இருக்கு, பசங்க செஞ்சு வச்சுருப்பாங்க கேட்டு இங்கே இருக்கிறவங்க, அழகாக இருக்கு.
ஓகே, பழைய சொல்ல அங்கே இருக்கு. பையன் சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்ருந்தோம், நம்ம கிளம்புவோம். காய்ஸ் நம்ம அந்த ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு வந்தாச்சுங்க. சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டுருக்கோம். வியூ பாயிண்டை நோக்கி, சீதர்குண்டு வியூ பாயிண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ரோடெல்லாம் பார்த்துங்க, ஏன்னா அது கொஞ்சம் ரோடு இதுவாக தான் இருக்கும். ஒரு லெவல் வரைக்கும் தான் ரோடு இருக்கும். இங்க செக் போஸ்ட் ஒன்று இருக்கு. ஒரே செகண்ட் காய்ஸ் வந்துடுறேன். ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to ஈவினிங் 4 PM. ஸோ இங்கே வந்து உங்கள் ஃபோன் நம்பர், நேம் அண்டு உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரி போட்டு யூ ஹாவ் டு லீவ் ஃப்ரம் யோர். இப்படி போச்சு பார்த்தீங்களா, ஒரு பஸ் வந்துச்சுன்னா அங்கே சுத்தமாக இடம் இல்லை. எனக்குன்னா அந்த காருக்காரன் கொடுத்து நின்னா அவனை எப்படி கிராஸ் பண்ண போகிறான் தெரியல. எனக்கு வண்டிக்கே ஃப்ளஷர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி போகுது. ஏய் எங்கடா இதானா? அது 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 ஒரு சைன் போர்டு இல்ல, ஒண்ணு இல்ல. எப்படி வச்சிருக்கானு பத்தியா சைன் போர்டுன்னு பயங்கரம். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சா, சோ டக்குன்னு எனக்கு இந்த ஜங்ஷன் வருமோன்னு தான் ஞாபகம் வருது. அடா இங்கே ஒரு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும்ல, இது எங்கே போகிறது அப்படின்னு. அதே பசங்க அப்படியே ஒரு பசங்க கை கட்டினாங்க, அந்த பையன் தான் உள்ளேருந்து கை கட்டிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இது இன்வேன்னு நினைக்கிறேன். அவுட் வந்து அந்த சைடு, இப்போது லெஃப்ட் ஒன் ஏறணும் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அந்த இடத்துல வர்றது அவுட் வேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரே வழி, சின்ன வழி. ஏன்னா இதில் போயிட்டு வந்துட்டு ரெண்டுமே இருக்க முடியாது. ஸோ அதனால்
இன்வே ஒன்று, அவுட்வே ஒன்று. கவர்மெண்ட் என்னது சீதர்கண்டு வியூ பாயிண்ட் அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ் சாண்டா. நாங்கள் அப்படியே போவோம், இங்கேருந்து ஜஸ்ட் வாக்கிங்கில் போகணும். ஃபுல் மிஸ்ட் கவர் ஆயிருக்கு, வியூ அந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா, ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். அந்த நடந்து போகிற வரைக்கும் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஃபுட்டு சாப்பிட்டு சொல்லி வச்சு ஃபுட்டோட ரிவ்யூன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இங்கே பிரியாணி அப்படின்னாலே சிக்கன் பிரியாணி அப்படின்னா சந்தி லைக் அந்த ஒயிட்டு பிரியாணி தான். ஸோ அதில் வந்து சிக்கன் வச்சு ஸ்டப் பண்ணி கொடுப்பாங்க, அப்புறம் அது ஒன்று கொடுத்தாங்க, அப்புறம் இன்னொரு பீஸ் சிக்கன் ஃப்ரை மாதிரி அது கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்டோம். அப்போ அது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வந்து ஒரு 130 வந்துச்சு, சிக்கன் பிரியாணிக்கு ஒரு 130. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த லாலிபாப் மாதிரி பீஸை சொல்லியிருந்தாங்க, ஸோ அது வந்து ஒரு 140 ஒரு பிளேட்டு, ஒரு 4 பீஸு. அப்புறம் அவ்வளோதான், அந்த காஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஒர்த்து கம்மி தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா பசி சாப்பிட்டோம். எங்கள் பசங்க ரெண்டு பேரும் காணோம் இருக்காங்களா? அவங்க அப்படியே சின்ன பசங்க வைப் பண்ணிட்டே வருவாங்க. அம்மா வயசானவங்க தனியாக விட்டாங்க. ஏன்னா சில இடங்கள்ல நம்மளை நாமளே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகே, ரொம்ப நேரமா ஏன் முஞ்சியே காட்டிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு கடுப்பாக இருக்கும், இறங்க வியூ காட்டுறேன். இப்படிதான் கைஸ் இதெல்லாம் நடந்து போகணும். செம்ம மிஸ்டா இருக்கா? லெஃப்ட் சைடில் வந்து டீ பிளான்டேஷன், ரைட் சைடில் வந்து ரைட் சைடில் வந்து என்ன கீழே அவ்வளோதான், என் ரைட் சைடில் ஒன்றுமே இல்லை. முன்னாடியே வரலாம்னு பார்த்தோம், நமக்கு தான் தெரியுமே, நமக்கு 1000 திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ 12:30 வந்து எப்படி சேர்ந்தாச்சு பட்டுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 12:30க்கான கிளைமேட் இருக்கிற மாதிரி ஃபீல் இல்லை. நல்லா செம்ம சில்லிங்க, செம்ம க்ளௌடியாக இருக்குதுங்க, மழை வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அவ்வளோதான், வந்து விட்டோம். ஆனால் மிஸ்ட் ஃபுல்லாக கவர் ஆயிருக்கு, பரவாயில்ல, என்ஜாய் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். பார்த்து அந்த ஃபென்ஸே கிடையாது, எஜ்ஜில் நிற்கும் போது கொஞ்சம் பார்த்து நினைச்சுங்க. சிலரால ஒரு மரம் ஒன்று இருக்கும், அதில் மேலே சாஞ்ச மாதிரி போட்டு எடுத்துருப்பாங்க, ஆசையை தூண்டுவாங்க, நமக்கு பயாது. நம்மளால ஒட்டன் சொல்லிருச்சுன்னா ஓகே.
പിന്നെ നമുക്ക് മങ്കീസ് കാണും. നിനക്ക് അറിയാവുന്നതുകൊണ്ടല്ല ഭാഷ കേട്ട് പറഞ്ഞു. ஆனா முத மாதிரி எதுவும் சேல்ஸும் கிடையாதுங்க. என்னோட ஓவரால் ரைடிங் கியர்ஸ் டெஸ்ட் பண்றதுக்கு சின்ன வங்கி நம்பிடலாங்க, இந்த பெரிய வங்கியெல்லாம் நம்ப கூடாது. பாருங்க இப்பதான் இங்க வந்து ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஓ மை காட், இதை ஃபென்ஸும் போட்டாங்க, இந்த கம்பி வேலியும் போட்டாங்க, அதோட வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் என்னன்னா அதை தாண்டி நிறைய பேர் போகிறாங்க. அங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ அங்கே ஃபால்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த வழியாகவே நடந்து போயிடலாம். ஸோ நிறைய பேர் அந்த ஃபால்ஸை ரீச் பண்ணணும் போய் சம் அன்அவாய்டபுள் திங்ஸ் நடந்துடுது. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காக வந்து அதோட ஃபென்ஸ் கட்டு பாருங்க, அதுதான் லாஸ்ட். இந்த டைம் இதை கம்பி வேலி போட்டாங்க, நல்ல வேலை. அந்த மரம் தான் அது வரைக்கும் போய் எடுப்பாங்க. அந்த மரம் தான் அங்கதான் நின்று எல்லாம் போட்டோ எடுத்தாங்க. அந்த மரத்து மேல சாஞ்சு நின்றுதான். இந்த ரோட்லாம் எதோட பிளாக்கு, அதில் அதுக்குள்ளே போகும் நல்லா. இன்னும் கொஞ்சம் தூரம் போகும், இதே இப்போ எவ்வளோ தூரம் வந்தோமோ அந்த அளவுக்குள்ளே போகும். இதெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. நிறைய டெத்து நடந்திருக்க போல பாருங்க. இது ஸ்லைட் ஆயிடுச்சு, லேண்ட் ஸ்லைட் ஆயிருக்கு இந்த இடமெல்லாம். இங்கே ஒரு குட்டி வழி மாதிரி தெரியுதான், அது இறங்கி அந்த பக்கம் மேலே ஏறும். பட் அதெல்லாமே சரிஞ்சு வந்துருச்சு, சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் இந்த வியூ பாயிண்ட்டே இல்லாமல் இருக்கலாம். சரி கைஸ், அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்கள் இங்கேருந்து மூவ் ஆகிறோம். வண்டி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு லாக் போட்டுடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரீசன். அது என்ன ரீசன்னா எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங் தான். நான் வந்து நிற்கும் போதுதான் தெரியுது அவனது காமெடி வீடியோ கிளிப்பு கிடச்சிருக்குன்னா என்னோட டபுளாக கிடைக்கும். ஓகே கைஸ், பார்க்கலாம்.